சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் அதிகரிப்பு. யாழ் பல்கலைக்கழக மே 18 நினைவு தூபியை அகற்ற மீண்டும் கடும் முயற்சி. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் எழுந்துள்ள புது சர்ச்சை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 86.68 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் ஃப்ரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 89.81 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ள இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.11 அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கிறது. ஆகவே உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பானது இலங்கையில் எரிபொருள் விலையேற்றத்தில் பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்று எரிபொருள் இராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மே 18 நினைவு தூபியை மீண்டும் அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு பல தரப்புகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அறிய முடிகிறது. இதன் முதற்கட்டமாக இந்த தூபியை அமைப்பது தொடர்பில் செலவழிக்கப்பட்ட நிதி விபரங்கள் மற்றும் பெறப்பட்ட அனுமதிகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் மீதான விசாரணைகள் நாளை மறுதினம் 19 வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின் கட்டணங்கள் தொடர்பான சமீபத்திய தரவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடு ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் முதல் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் மின்சார சபை மேற்கொண்ட அனுமானங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திற்கு நாள் ஒன்றிற்கு 44.70 ஜிகாவோட் மணி நேரம் மின் தேவை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டாலும் உண்மையான தேவை 41.01 ஜிகாவோட் மணி நேரம் என்று அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் நிலக்கரியின் விலை 68.60 ரூபாவிலிருந்து 52.60 ரூபாவாக குறைந்துள்ளதாக அணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மின்சார சபை சமர்ப்பித்துள்ள பிரேரணையில் கூறப்பட்டுள்ள கோரிக்கையை குறைந்தபட்ச தரவுகளை கொண்டு உறுதிப்படுத்த முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் வெளியிட எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் இந்த தகவல் தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை பெறுபவர்களை கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை கடந்த மே மாதம் 3568 பரீட்சை மைய நிலையங்களில் நடைபெற்றது. இந்த நிலையில் கணினிமயமாக்கும் பணி முடிந்தவுடன் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் அதிகரிப்பு. யாழ் பல்கலைக்கழக மே 18 நினைவு தூபியை அகற்ற மீண்டும் கடும் முயற்சி. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் எழுந்துள்ள புது சர்ச்சை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல்.